பார்த்துட்டு இருக்கிறது சுபமா வந்துட்டு சுப சைல்டு. ஸோ இன்னைக்கு நம்ம தெருவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம இந்த குட்டி பருப்படை எப்படி நம்ம வந்து செய்யறது இன்னைக்கு நம்ம தெருவில் பார்க்க போறோம். இந்த இப்படி ஸ்கிப் பண்ணாமல் சரி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் சட்டியை எடுத்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் காய வைக்கணும் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு. ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு ஊற போடணும். நீங்கள் வந்து காலையில் ஊற போட்டிங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு போல் செய்யலாம். ஸோ இல்லைனா வந்து மத்தியானம் ஊற போட்டிங்கன்னா 3 மணிக்கு, இல்லைன்னா வந்து 2 மணிக்கு ஊற போட்டிங்கன்னா வந்து 5 மணிக்கு நம்ம வந்து எடுத்து செய்யலாம். ஓகேவா? அப்படி ஊற போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் மத்தியானம் எடுத்து. நம்ம இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் ஊற போட்டுட்டு. ஸோ நம்ம அந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கழுவிட்டு, தண்ணி வச்சு கழுவிட்டு நம்ம வந்து அந்த பருப்பை வந்து நல்லா வடி கட்டி கையிலே புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து தெரிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்மியாகவே போடுங்க அந்த பருப்பு அந்த மிக்சியில். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு வந்து போதும், அப்புறம் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கோம். இந்த மாதிரியே போடணுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிக்சி ஜாரை மூடிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை. ஸோ நம்ம வந்து சுவிட்சை போட்டுடலாம், இப்போ அரைச்சிடலாம். இந்த மாதிரி அடைச்சி எடுத்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நல்லா அரைச்சிருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் வந்து நம்ம அதை போடணும். ஸோ ஒரு சட்டியில் போடணும் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருந்ததை. நம்ம வந்து மறுபடியும் அரைக்க போகிறோம். ஸோ எதுக்குன்னா வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தாலே அந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த எத்தனை அளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து பருப்பு ஊற போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ மொத்தத்தையும் நம்ம வந்து அந்த சட்டியிலேயே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், மிளகா வந்து 3 மிளகாய் எடுத்து வச்சுக்கணும், 2 வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது. ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அதெல்லாமே வந்து இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை இதில் போட்டுடலாம், அப்புறம் மிளகா போட்டுடலாம், அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். தண்ணி எதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கழுவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஊற்றிடாதீங்க. ஸோ கழுவுறதுக்காண்டி தான் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம், அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போடுறோம். ஸோ நீங்கள் வந்து உப்பு உப்பை போட்டுக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு எப்படின்னா வந்து நல்லா மொறுமொருன்னு வர்றதுக்கு தான் நம்ம வந்து அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா போடுறோம். நீங்களும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பிசையணும். ஸோ மாவு பிசைகிற மாதிரி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து பிசைங்க, நல்லா அந்த மாதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்கனவே வச்சுக்கோங்க. காயை வச்சுட்டு தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். ஸோ காயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் காய வைக்கணும் அடுப்பில், அந்த எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும். நம்ம நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிறணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பொறிக்க வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெய் வந்து சூடாக்கிட்டோம். சூடான பிறகு இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிசையணும். ரவுண்ட் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தகர மாதிரி நம்ம பிசைஞ்சு ஒரு கிண்ணத்துலேயோ இல்லைன்னா வந்து ஒரு சட்டிலேயே நம்ம வந்து போட்டு வச்சுக்கிடணும். அது மேலே மேலே வைக்கக்கூடாது, இல்லைன்னா ஒட்டிடும். ஸோ அதனால் நம்ம தட்டில் வைக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தகர மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து குட்டி பருப்புரை நம்ம வந்து பொடிச்சிடலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க நீங்களும் எண்ணெயில். ஸோ அந்த குட்டி பருப்புரையை
மாதிரி வந்து நீங்க நிறையவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய் சட்டியில் இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் வந்து அது பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து தெரிச்சிடும் எண்ணெய் டப்புன்னு. ஸோ அதனால தான் எண்ணெய் சட்டியில் நிற்கும் போது கொஞ்சம் தள்ளி இருந்தே நீங்கள் வந்து அந்த பருப்புடைய நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது நம்ம வந்து பொரிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதை நீங்கள் வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஹையில் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறணும். ஸோ இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான குட்டி பருப்போட நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எங்களோட சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.